ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று சகல பாபங்களையும் போக்கக்கூடிய சுபிக்ஷத்தை தரக்கூடிய மூன்றாம் பிறை சந்திர தரிசனம். அதனால் பிறை தரிசனம் செய்ய தவற வேண்டாம். மூன்றாம் பிறை தரிசனம் முற்பிறவி பாபத்தை போக்கும் என்பார்கள். அதனால் இந்த நன்னாளில் நாம் சுபிக்ஷத்தை தரவல்ல ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வர ஸ்தோத்திரம் பார்க்கலாம். ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய மூன்றாம் பிறையும் சந்திர தரிசனமும் வாழ்வில் நினைத்து பார்க்கவே முடியாத மாற்றங்களையும் ஏற்றங்களையும் தரக்கூடிய இன்று மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் செய்வதால் மன நிம்மதி ஆரோக்கியம் ஆயுள் விருத்தி உண்டாகும். அமாவாசை முடிந்து மூன்றாம் பிறை தரிசனம் பார்த்துவிட்டால் இரண்டு மடங்கு வருமானம் செல்வ செழிப்பு உண்டாகும் என்பது ஐதீகம். ஒருவரின் அழகு அமைதி மனத்தெளிவு ஆகியவற்றிற்கு காரணமாக அமையக்கூடியவர் சந்திரனே. அதே போல் புத்திரப்பேறு அமைவதற்கும் காரணமானவர் சந்திரனே. புத்திரப்பேறு வேண்டி காத்திருக்கும் தம்பதிகள் இன்று சந்திரனை வழிபட நிவர்த்தி உண்டாகும் என்று சொல்லப்படுறது. காலை வேளை பிரம்ம முகூர்த்தம், மாலை வேளை விஷ்ணு முகூர்த்தம். எனவே இந்த வேளையில் சந்திர தரிசனம் செய்து வீட்டில் விளக்கேற்றி வழிபட செல்வம் பெருகும். திருமணமானவர்கள் தம்பதி சமேதராக சந்திர தரிசனம் செய்யலாம். திருமணமாகாதவர்கள் பெற்றோருடன் சேர்ந்து மூன்றாம் பிறையை தரிசிக்க குடும்ப ஒற்றுமை பெருகும் என்று சொல்லப்படுறது. மூன்றாம் பிறை பார்க்க முடியாவிட்டால் வீட்டில் சிவ வழிபாடு செய்வதும் சிவன் தலையில் இருக்கும் சந்திரனை இன்று மாலை தரிசனம் செய்வதும் மிக விசேஷம். சந்திரன் மனோகாரகன். நம் மனதை நல்வழிப்படுத்துவதும் மனதை இன்னும் இன்னும் குழப்பப்படுத்துவதுமான ஆதிக்கம் கொண்டவன் சந்திர பகவான். அதனால்தான் நிலவு தரிசனம், சந்திர தரிசனம், சந்திர பகவான் வழிபாடு என்றெல்லாம் சொல்லி வைத்திருக்கிறது சாஸ்திரம். அதனால் தவறாமல் இன்று மாலை வேளையில் சந்திர தரிசனம் செய்வது மனோபலத்தை கொடுக்கும், மனதில் உள்ள குழப்பங்களை போக்கும், மனதில் தெளிவையும் மகிழ்ச்சியையும் தந்து புத்தியில் தெளிவையும் காரியத்தில் வீரியத்தையும் தந்தருளும் என்கிறார்கள் ஆச்சாரிய பெருமக்கள். அமாவாசையை அடுத்து வரும் மூன்றாம் நாளில் சந்திர தரிசனம் காண்பவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும், மனக்குழப்பம் நீங்கும், கண் பார்வை தெளிவாகும். சிவபெருமான் தன் தலையில் பிறை சந்திரனையே சூடி சந்திரமௌலீஸ்வரராக காட்சி தருகின்றார். எனவே இந்த வளர்பிறை தரிசனம் வெறும் சந்திர தரிசனம் மட்டுமல்ல, பரமேஸ்வரனின் திருமுடியை நாம் தரிசிக்கும் பாக்கியத்தையும் பெறுகிறோம். மூன்றாம் பிறை தரிசனம் முற்பிறவி பாபத்தையே போக்கும் என்கிறார்கள் ஆச்சாரியார்கள். இந்த சித்திரை வைகாசி மாதங்களில் காணும் பிறை தரிசனத்திற்கு ஒரு வருட பிறை தரிசனம் செய்த பலன் கிட்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆக இவ்வளவு மகிமை பெற்ற இந்த சந்திர பிறை தரிசனம் செய்தால் அறிவு வளரும், ஞாபக சக்தி கூடும், கேட்ட வரம் கிடைக்கும், செல்வமும் சந்தோஷமும் தேடி வந்து அமையும், நோய்கள் நீங்கும், ஆயுள் விருத்தியாகும். இந்த அற்புதமான நாளில் சந்திரனுக்குரிய மந்திரங்கள் சந்திர காயத்ரி ஆகியவற்றை சொல்லி வழிபடவும். சிவனுக்குரிய பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி வழிபடுவதன் மூலம் கூடுதல் பலன் கிடைக்கும். ஓம் பத்மத்வஜாய வித்மகி ஹேம ரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத்து. சகல பாபங்களும் தொலைய இன்று மாலையில் தவறாமல் சந்திர பகவானை தரிசிப்போம். நவகிரகத்தில் உள்ள சந்திரனுக்கு விளக்கேற்றி பிரார்த்திக்கலாம். முடிந்த போது திங்களூர் சென்று சந்திர பகவானை தரிசிப்பதும் இன்னும் சிறப்பு வாய்ந்தது. நாம இப்போ ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வர ஸ்தோத்திரம். ஓம்காரஜ பரதானாம் ஓம்காரார்த்தம் முதா விவ்ருன்வானம் ஓஜஃப் பிரதம் நதேப்யஸ்தமகம் பிரணமாமி சந்திரமௌலீஷம் நம்ரசுராசுரநிகரம் நளினாஹங்காரஹாரி பதயுகளம் நமதிஷ்டதானதீரம் சததம் பிரணமாமி சந்திரமௌலீஷம் மனநாத்யத் பதயோஹ் கலு மஹதிம் சித்திம் ஜவாத் ப்ரபத்யந்தே வந்தே தரலக்ஷ்மீ பிரதமனிஷம் பிரணமாமி சந்திரமௌலீஷம் ஷிதிகண்டமிந்து தினகர சுச்சிலோச்சனம் அம்புஜாக்ஷ விதிசேவியம் நதமதி தானதுரீணம் சததம் பிரணமாமி சந்திரமௌலீஷம் வாசோ விநிவர்த்தந்தே யஸ்மாதப்ராப்ய சஹஹ்ருதைவேதி கீயந்தே ஸ்ருதிததிபிஸ்தமகம் பிரணமாமி சந்திரமௌலீஷம் யச்சந்தி யத் பதாம்புஜ பக்தாஃ குதுகாத் ஸ்வபக்தேப்யஃ சர்வாணபி புருஷார்த்தாஸ்தமகம் பிரணமாமி சந்திரமௌலீஷம் பஞ்சாட்சர மனுவர்ணைராதௌ க்ளுப்தாம் ஸ்துதிம் படேன்னநாம் ப்ராப்ய த்ருடாம் சிவபக்திம் புக்த்வா போகாம் லபேத் முக்திமபி இதி ஸ்ரீ சச்சிதானந்த சிவாபினவ நரசிம்ஹ பாரதி சுவாமிபிஹ் விரசிதம் ஸ்ரீ சந்திரமௌலீஷ ஸ்தோத்ரம் சம்பூர்ணம்.
இந்த சந்திர தரிசன நாளில் வளர்பிறை ஆரம்பித்து முதன் முதலில் சந்திரன் தோன்றுவதால் இந்த தினத்தில் மாலை சூரிய அஸ்தமனம் அடையும் போது சந்திரோதயத்தை மேற்கு கீழ்வானில் தரிசனம் செய்வோர்க்கு அந்த நாள் தொடங்கி அந்த மாதம் முடிய நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு சுபிக்ஷம் பெறுவார்கள் என்பது நிச்சயம். மேலும் 1000 பிறைகள் தரிசனம் செய்து 80க்கும் மேல் ஆயுள் பெறுவதும் நிச்சயம் என்று நவக்கிரக புராணம் சொல்றது. இவ்வளவு அற்புதங்கள் தரக்கூடிய இந்த நன்னாளை தவறவிடாமல் இன்று அவசியம் அனைவரும் இந்த ஸ்தோத்திரத்தை ஒருமுறை பாராயணம் செய்து சந்திர தரிசனம் செய்வோம். ஓம் நமக் சிவாய. நமஸ்காரம்.